الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله ظلمها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين قال نبينا صلى الله عليه وسلم من وجد صحكا فلم يُلَهِي فَلَا تَقُومَنَّ إِلَىٰ مُسَلَّىٰ او كما قال نبينا صلى الله عليه وسلم உதலனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக சாந்தியும் சமாதானம் கண்முடி நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அன்னாரின் அடிச்சுவிட்ட யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து வந்தார்களோ சமய சத்திய சகாபார்கள் தாபீன்கள் சகா தாபீன்கள் நல்லடியார்கள் சுகதாக்கள் வலிமார்கள் குழப்பாக்கள் அயன்மாக்கள் மேலும் குறிப்பாக இங்கு வந்த மருந்திருக்கணும் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேன்மைக்குரிய பெரியவர்களே, ஜமாத் அவர்களே, சகைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் வாரத்திலே இருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான 10 இரவுகளில் 10 நாட்களில் துல்ஹஜ்ஜினுடைய 10 மடங்கு. இன்னும் ஒரு சில தினங்களிலே ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகின்ற தியாக திருநாளை எதிர்நோக்கி இருக்கின்றன. அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய உச்சபட்ச அமலான குர்பானி என்கிற அந்த ஒரு பெரும் அமலை பற்றி உண்டான சில விஷயங்களை இன்றைய ஜும்மாவிலே பார்ப்போம். கண்ணியமானவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்பானி கொடுப்பதை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்றான். அது சம்பந்தமான சில தகவல்களை குறிப்பிடுகின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய ஹதீஸ்களிலே சில நேரங்களில் குர்பானி கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு சொல்லி தருகிறார்கள். அத்தோடு இல்லாமல் குர்ஆன் பற்றி உண்டான சட்டம் என்ன என்பதையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அழகான முறையில் இமாம்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய ஜும்மாவிலே நாம் இறைவன் குர்ஆனில் சொல்லுகின்ற குர்பானி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்பானியினுடைய முக்கிய சுவைத்தை பற்றி உண்டான விஷயங்கள் இவைகளை எல்லாம் என்று பார்த்து விடுவோம். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹுவதால குர்ஆனிலே ஒரு இடத்திலே ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை பட்டியலிடுகின்ற ரப்புல் ஆலமீன் ஆதம் நபியினுடைய 2 மகன்களுக்கு இடையிலே ஒரு சிறு சச்சரவு ஏற்பட்டது. அந்த சிறு சச்சரவை அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த சண்டையில் அல்லாஹ் யாரின் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய நேரம் ஒன்று வந்தது. அப்படி
அல்லாஹ் தன்னின் பக்கம்தான் இருக்கிறான் என்று இரண்டு பேருமே வாதிட்டார்கள். எனவே யாரின் பக்கம் இறைவனுடைய கவனம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது ஒரு ஆட்டை கொண்டு வந்து அதை அறுத்து ஒரு மடையினுடைய உச்சியிலே வைக்கிறார்கள் இருவரும். அப்பொழுது வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நெருப்பு ஒரு ஆட்டை பொசுக்கிவிட்டு சென்றது. இதற்குண்டான விளக்கத்தை எழுதுகின்ற முப்பத்திரங்கள் எப்படி எழுதுவார்கள், ஒசுக்கிவிட்டு சென்ற அந்த நெருப்புதான் சொருக்கத்திலிருந்து வந்த நெருப்பு. அந்த குர்பானியைத்தான் அந்த ஆட்டினைத்தான் அல்லாஹ் அளவு ஏற்றுக்கொண்டான். அது யாருடைய ஆடோ அவரின் பக்கம் இறைவன் இருக்கிறான் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த குர்பானி என்பது ஏதோ இன்று நேற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் பெற்று வருகின்ற செயல் அல்ல, அதற்கு முன்பு இருந்தே வரக்கூடிய செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொட்டு வரக்கூடிய விசேஷமான நிகழ்வு தான், விசேஷமான ஒரு அமல் தான் இந்த குர்பானி. எனவே நாம் இன்றைய காலத்தில் உருவானது என்பதாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சமூகம் பனு இஸ்ராயில் என்கிற ஒரு சமூகம், அவர்களுக்கு இடையிலே ஒரு பிணக்கு ஒரு சட்ட ஒரு சண்டைக்குண்டான தெளிவு கிடைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். எனவே ஒரு மாற்றம் யார், அதாவது ஒருவரை ஒருவர் கொலை செய்துவிட்டால் கொலையாளி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நியதி ஏற்படுகிறது. எனவே அந்த கொலையாளி யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக வேண்டிய அன்றைய பதிவுத்திர வேலர்களில் ஒரு ஆட்டை அறுத்து இறைவனுக்கு பலியிட்டார்கள். ஆனால் இப்படி ஆதமலையில் இஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு அடுத்தடுத்து வந்த நபிமார்கள் முதற்கொண்டு கடைசியாக வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் எல்லா நபிமார்களுடைய காலங்களிலும் குர்பானி என்பது சரியான முறையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் எழுதி கொள்ள வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறை ஷரீஃபில் ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காட்டுவார், நாம் எல்லாம் கேள்விப்படுகின்ற பிரபல்யமான ஒரு ஆயத்து தான், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வசனம் தான், குர்பானி அப்படின்னாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், அதனுடைய கரிய சாப்பிடுறதை பத்தி நாம யோசிக்கிறோம், அதனுடைய இறைச்சியை புசிப்பதை பற்றி நாம் யோசிக்கிறோம். ரப்புதாலமே என்ன சொல்ல வருகின்றான், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியினுடைய இறைச்சி இறைவனை சென்றடையாது என்று சொல்லுகின்றான். நீங்கள் குர்பானி கொடுத்தால் அதனுடைய ரத்தம் அதனுடைய குருதி இறைவனை சென்றடையாது. இறைச்சியும் சென்றடையாது ரத்தமும் சென்றடையாது என்று சொன்னால் இறைவனை சென்றடையக்கூடிய விஷயம் என்ன, அதைத்தான் சொல்லுகின்றான். வளாக்கி எனாலும் அத்தக்குவாம் என்றும் உங்களிடம் இருக்கக்கூடிய இறை பக்தியை உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த தக்குவா அதை இறைவன் பார்க்கின்றான் என்று இறைவனுக்கு சென்று சேர்கிறது என்று இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் வாயிலாக இறைவன் நமக்கு சொல்லுகின்றான். குர்பானி கொடுப்பது யாருக்கு, அல்லாஹுக்காக வேண்டி இஸ்லாத்தான முறையிலே கொடுக்க வேண்டும். நான் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவோ அல்லது அடுத்த விட்டால் கொடுத்து விட்டார் என்பதற்காக வேண்டி தானும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவோ இந்த பிரபஞ்சங்களுக்காக தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக வேண்டி கொடுக்காமல் அல்லாஹுக்காக என்கிற ஒரே இஸ்லாத்தின் அடிப்படையிலே நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி அமைந்திருக்க வேண்டும். அந்த தத்துவாதான் இறைவனை சென்று அடைந்து சேர்கிறது. கணியத்திற்குரியவர்களே, எல்லாமே அல்லாஹ்வுக்கு கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பிலாலமீன் சொல்லிட்டு இறைச்சி எனக்கு வேணாம் அவருடைய ரத்தம் எனக்கு வேணாம்னு இறைவன் சொல்றான்னா அதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஆரம்ப காலத்துல அரசர்கள் அவர்கள் மிகப்பெரிய முதலாளிகளாக இருந்தார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள் அரசர்கள். அன்றைய காலத்தில் அரசர்களை பார்ப்பதற்காக வேண்டி வெளிநாடுகளில் இருந்தும் அல்லது அவர்களுடைய நாட்டில் வசித்தவர்களும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஏதாவது வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக அவருக்கு என்று எதையான பிரத்யேகமாக ஒரு அன்பளிப்பை கொண்டு வந்து தருவார்கள். அன்றைய அரசர்கள் அவர்களே மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய நாட்டு மக்கள் அல்லது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒருவர் அவர் கொடுக்கக்கூடிய அந்த பொருளை பெற்றுத்தான் இவர் வாழ வேண்டும் என்கிற அவசியமும் நீதியும் அவருக்கு கிடையாது. எனவே கொண்டு வந்து விட்டார், எனவே அவரை வாழ்க்கை அனுப்புது என்று என்பதற்காக வெட்டி எடுத்துவாங்க
அந்த அரசர் அவருடைய கையை எடுத்து அந்த பொருள் மேல வச்சு என்ன செய்வாங்க, நீங்களே அனுபவிங்க அப்படிங்குவார். அதாவது நீங்க எனக்கு கொடுத்ததையும் வச்சுக்கீங்க, நான் திரும்ப உங்கள்கிட்ட அப்புறம் நீங்களே அனுபவிங்க. இறைவன் இதைத்தான் சொல்ல வருகின்றான், நீங்கள் குர்பானி கொடுத்தால் அது என்னை சேருகிறது என்று சொன்னால் அதனுடைய தக்வாதான் என்னை வந்து சேருகிறது என்று சொல்லுகின்றான். எனவே குர்பானி கொடுத்தவர்களுடைய அடிப்படை அம்சமாக இருக்க வேண்டிய விஷயம் என்பது தக்வா என்பதை நம்மளுக்கு சொல்ல வேண்டும். அகநியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் மன்னவர்கள் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா குர்ஆனில் ஒரு இடத்தில் குர்பானியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னொரு இடத்தில் சொல்லுவார் நீங்கள் குர்பானி ஆட்டை பலியிடுங்கள் என்று இறைவன் சொல்லுகின்றார். அப்படி என்று பார்க்கின்ற பொழுது குர்பானி கொடுப்பவர்கள் தொழுகைக்கு முன்பாக, பெருநாளுடைய தொழுகைக்கு முன்பாக குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. அது சதத்தாவுடைய பெருநாளுடைய தொழுகை முடித்த பிறகு குத்துபாவும் செவிதாட்டி கேட்டதற்கு பிறகுதான் நம்முடைய குர்பானி பிராணியை நாம் அறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது முறைப்படுத்தப்பட்ட குர்பானியாக இறைவன் சென்று சேர்கிறது, அதற்குண்டான முழு நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதை நம்மளுக்கு சொல்ல வேண்டும். அகக்கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது நபியா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியத்தை பற்றியும் ஹதீஸ்களின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். குர்பானி எப்பொழுது இந்த சமுதாயத்திற்கு என்று பிரத்யேகமாக கடமையாக்கப்பட்டதோ அன்றைய காலம் முதல் கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த கடைசி ஆண்டு வரையிலும் அவருடைய கைப்பட குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஆண்டும் குர்பானி விட்டு விட்டதாக வரலாறே கிடையாது, எல்லா ஆண்டும் தொடர்ச்சியாக குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். நாம் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும், குர்பானி என்று சொல்ல வருகின்ற பொழுது அது ஏதோ நமக்கு கடமை இல்லை என்று நாம் ஒதுக்கி விடுகின்றோம். குர்பானி யாருக்கு கடமை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு யாருக்கு பொருள் வசதி இருக்கிறதோ அவருக்கு குர்பானி கடமையாக்கி விடுகிறது. ஆனால் ஒரு வித்தியாசம், ஜகாத்து சரியான முறையில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் பொருள் உடமையாகி தக்காத்துடைய அளவு அவரிடம் உடமையாகி அவருக்கு சொந்தமாகி ஒருவரிடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆனால் குர்பானியுடைய விஷயத்தில் அப்படி எதுவுமே இல்லை. இன்னைக்கு காலையில ஒருத்தருக்கு தக்காத்துடைய அளவிற்கு செல்வம் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அடுத்த சில மணி நேரங்களில் ஈதுல் அல்ஹாவுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர் மீது குர்பானி கடமையாகிவிட்டது, அவர் குர்பானி கொடுத்துத்தாகணும். இந்த நேரத்துல வந்து எனக்கு இன்னைக்கு தானே கடமையா இருக்கு, ஒரு ஒருத்தர் வெயிட் பண்ணி அடுத்த ஒருத்தர் கொடுக்கலாம் முடியாது. காரணம் எப்பொழுது கடமையாகிறதோ உடனுக்குடன் அதுவும் நிறைவு அதுவும் அவருக்கு கடமையாகி விடுகிறது. அகக்கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த குர்பானி என்பது நபீனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து கேட்பார்கள், யார் ரசூலல்லாஹ் என்று சொன்னால் என்ன என்று கேட்பார்கள். அழகாக சொல்லுவார்கள், உங்களுடைய தந்தையும் என்னுடைய தந்தையுமாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத் என்று சொல்லுவார்கள். அவர்கள் வழிகாட்டிய இந்த விஷயம்தான் காலம் காலமாக இந்த சமுதாயம் பின்பற்றி வருகிறது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே உம்மத்திற்கு சொல்லித் தருவார்கள். அகக்கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் மீண்டும் நாயகத்திடம் கேட்பார்கள், யார் ரசூலுல்லாஹ் குர்பானி கொடுப்பதால் நாங்கள் பெறுகின்ற பலன் என்ன என்று கேட்பார்கள். நமக்கெல்லாம் ஒரு விஷயத்துடைய வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம அதில் ஈடுபடுவோம். ஒரு பொருளுடைய மதிப்பு நமக்கு தெரியணும்னு செய்வோம், அந்த பொருளை சீட்டை கூட மாற்றோம், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவோம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர் அல்லது அவரால் நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கணும்னு செய்வோம், வழியை போய் தலான்னு சொல்லி கன விசாரிச்சுட்டு போனா பேசுறீங்க, அது ஏதோ ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு நம்முடைய தேவைகளுக்கு அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நாம் செஞ்சு கொடுப்போம். ஒண்ணுமே இல்லாதவரும் என்ன செய்வோம், அவரை சீட்டை கூட மாட்டோம், பார்க்க கூட மாட்டோம், தலைக்கீரை கூட அமைதியை கொடுத்தே இருப்போம். ஏன் குறைந்தபட்சம் தலான் கூட நம்ம சொல்ல மாட்டோம். இது சில மனிதர்களுடைய இயல்பு,
தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள், தேவை முடிந்ததும் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் நெருங்கல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி வருகின்ற பொழுது, குர்பானியுடைய விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது, அதன் மூலமாக என்ன படம் என்று கேட்ட பொழுது, நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியுடைய ஆட்டின் ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை உண்டு. எனவேதான் ஆட்டு பிராணி குர்பானி பிராணியை வாங்கி கொள்ளுதல் ரோமம் அடைந்த பிராணியை வாங்க வேண்டும் என்று ஹதீஸ் வலியுறுத்தி சொல்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை என்பதை இனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனுடைய ரத்தம் பூமியில் ஓட்டப்படுவதற்கு, பூமியில் விழுவதற்கு முன்பாகவே யாருடைய பெயரால் குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அவருடைய அத்துணை பாதங்களையும் இறைவன் பண்ணி சொல்லுகின்றார். வேறு எந்த பாக்கியம் அவருக்கு வேண்டும்? குர்பானி இது ஏதோ கலா செய்து விடலாம் என்று நான் நினைத்து விட வேண்டாம். சில பேர் நினைக்கிறார் பதிவு தொழில்கள் ஊருக்கு போனால் சேர்ந்து பதிவு சேர்ந்து தொழில் ஆனால் குர்பானியுடைய விஷயத்தில் அப்படி அல்ல. குர்பானியுடைய விஷயத்தில் சமரசம் என்ற பேருக்கு இடமில்லை. கலா என்கிற ஒரு வார்த்தையும் கிடையாது. கடமையாக இருந்தால் கடமையானதுதான். ஜக்காத்துடைய அளவு வசதி அவருக்கு கிடைத்து விட்டால் அவரின் மீது உடனடியாக குர்பானி கடமை. இந்த வருஷம் நான் கொடுக்கல, எனக்கு எல்லா வசதியும் இருக்குதுதான், கடமையா இருக்குதான், ஆனா இந்த வருஷம் கொடுக்கல, அடுத்த வருஷம் கலா செஞ்சு ஒன்றுக்கு ரெண்டா கொடுக்கலாம், அதெல்லாம் வேலை கேட்டேன். அப்படிதான் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் அதுக்கு குர்பானியாக இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது வெறும் சதக்காங்கிற அடிப்படையில தான் போய் சேரும். குர்பானியை தவற விட்டதற்கு உண்டான பரிகாரத்தை தண்டனையாக இறைவன் அவருக்கு தருவான். உச்சபட்சமாக நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியினுடைய விசேஷ தன்மையை பற்றி இந்த உம்மத்திற்கு சொல்ல வருகின்ற பொழுது இப்படி சொன்னார்கள். மன் வஜத சாத ஃபலம் யுலஹி ஃபலா வலா தக்கூ வலா தக்கூ மன் அஜ்ரா முஸல்லா. யார் ஒருவர் குர்பானி கொடுக்கும் அளவிற்கு வசதி வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறாரோ, யார் ஒருவர் குர்பானி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறாரோ, பலம் இல்லி இருப்பினும் அவர் குர்பானியை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், பலா தக்குவம் அன்னையிலாவது சொல்லா, நாம் தொடரக்கூடிய அந்த ஈடு திடலுக்கு அவர் வரச்சாவை சொல்றாங்க. குர்பானி கொடுக்கிற அளவுக்கு வசதி வந்துருச்சு, அவர் என்ன செய்யணும், குர்பானி கொடுத்துட்டா ஆகணும். குர்பானி கொடுக்கலன்னா அவர் பள்ளிவாசலுக்கு வர்றதே வேறுங்கிறாங்க. ஈது தொழுவதற்குண்டான தகுதியை இழந்து விடுகிறார்கள் என்று நடிகர் பெருமானார் செல்லந்தாக மன்னர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். யோசிக்கிறது எவ்வளவோ பேருக்கு இந்த குர்பானியினுடைய அளவை அடைந்து விட்டனால் சில நேரங்களில் பொழுதுபோக்குத்தனமாக அல்லது குடும்பத்தில் அவர் கொடுக்கிறார் இவர் கொடுக்கிறார் என்ற காரணங்களை, தேவையற்ற காரணங்களை சொல்லிக் கொண்டு நாம் தகர்த்து விடுகின்றோம். அதீசனுடைய ஆய்வின் படி வரக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா, யாருக்கு கடமையோ அவங்க கொடுத்தாகணும். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவிக்கு கடமைன்னா அவங்களுடைய பேரை நான் கொடுத்தாகணும். எனக்கு கடமையா இருக்குன்னா என்னுடைய பேரை நான் தனியாக கொடுக்க வேண்டும். குடும்பத்துல ரெண்டு ஆடு வேணா, ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒண்ணுதான் அது கொடுக்காது. யார் யாருக்கெல்லாம் கடமையோ அவர்களின் மீதெல்லாம் குர்பானி கொடுத்தாக வேண்டும். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா கூட்டு குடும்பமா ஒரு பெரு கிராமமே இருக்கிற ஒரு குடும்பத்துல அந்த குடும்பத்துக்கு சேர்த்து ஒரே ஒரு ஆடு கொடுத்துறோம், இந்த குடும்பத்துக்கு இது போகணும்னா அவர் புரிந்தார். யாருக்கு எல்லாம் அந்த குடும்பத்துக்கு இருப்பவர்களில் யாருக்கெல்லாம் குர்பானியுடைய கடமை வந்திருக்கதோ அவர்களுடைய ஒவ்வொருவரின் கையிலும் குர்பானி கொடுத்தாக வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சிலர் இன்றைய காலத்திலும் குர்பானி கொடுக்கின்ற பொழுது இறந்தவர்களுடைய பெயரை சொல்லி யூனியன் செய்து அறுப்பார்கள். இது மார்க்கத்தில் கூடுமா? இது தாராளமாக கூடும். இது அவர்களுடைய பாவமன்றிப்புக்குண்டான ஒரு வழிவகையை ஏற்படுத்தி தரும். எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் சில குடும்பங்களில் இன்றளவும் கூட அதிகர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லி அவர்களுக்காக வேண்டி இந்த குர்பானியை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வார்கள். அதனுடைய முழு நன்மையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சென்று சேரும். அவர்களுடைய பரக்கத்தால் நம்முடைய பொருளாதாரங்களில், நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு சில பல முன்னேற்றங்களும் ஏற்படும். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது குர்பானி என்பது இந்த உம்மத்திற்கு கடமையாகிவிட்டது என்று சொன்னால் அவர் உடனடியாக அதை நிறைவேற்றிவிட வேண்டும். காலம் தாழ்த்த கூடாது, கலா செய்ய கூடாது. நான் கறியே சாப்பிடுறது இல்லை, நான் இறைச்சியே சாப்பிடுறது இல்லை, நான் எதுக்கு குர்பானி கொடுக்கணுங்க? நீங்க அப்படி நினைக்க வேணாம். இறைச்சி சாப்பிடுபவர்கள் மட்டும்தான் குர்பானி என்று அவசியம் இல்லை.
நாம சாப்பிடுனாலும் ஏழைகளுக்காக கொடுக்காம அதனுடைய பங்கு இன்னும் இந்த குர்பானி பற்றி உண்டான சில சட்ட விஷயங்களை நாம் பார்த்து விடலாம். குர்பானியை அறுத்துவிட்ட ஒருவர், அதனுடைய ஆட்டை படிவிட்ட ஒருவர், அதனுடைய இறைச்சியை அந்த கசாப்பு கடைக்காரருக்காக வேண்டி கூலியாக கொடுக்க கூடாது. கையில நம்மகிட்ட காசு இருக்குது, அந்த காசு என்ன செய்யறோம், தோல் குடிப்பவருக்கோ அல்லது வெட்டுபவருக்கோ காசை கொடுக்காம என்ன செய்யறோம், இறைச்சியை கொடு, இறைச்சியை நாம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால் அது தவறான விஷயம். அதே போல சில நேரங்களில் குர்பானி என்பது தொழுகைக்கு, எல்லா நேரங்களிலும் குர்பானி என்பது தொழுகைக்கு பின்பு நிறைவேற்ற வேண்டிய அமல், தொழுகைக்கு முன்பு நிறைவேற்றினால் அது சதக்காவாக இறைவனை சென்று சேரும். குர்பானியினுடைய அந்தஸ்தை, குர்பானியினுடைய அமலை, குர்பானிக்கு உண்டான நன்மையை, குர்பானிக்கு உண்டான கூலியை அவர் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல குர்பானிக்கென்று ஒரு ஆட்டை ஒருவர் வாங்கிவிட்டார், குர்பானிக்கென்று ஒரு ஆட்டை நீ செடி வாங்கிவிட்டார். ஒரு சில தினங்கள் இருக்கின்ற நேரத்திலே ஈதுலகா நெருங்கக்கூடிய நேரத்தில் எனக்கு இந்த குர்பானி ஆடு இறந்துருக்கு அப்படின்னா அவருக்கு வசதி இருந்தது என்று சொன்னால், கேட்டது கவனிங்க, அவருக்கு வசதி இருந்தது என்று சொன்னால் என்ன செய்யணும், இன்னொரு ஆட்டை வாங்கிதான் குர்பானி கொடுக்கணும். வசதி இல்லை என்று சொன்னால் மாட்டினுடைய பங்குகளில் ஒரு பங்கை அவர் தாராளமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் வசதி இருப்பவர் மாட்டினுடைய ஒரு பங்கை கொடுப்பதற்கு பகரமாக கொடுக்காமல் வேறொரு முழு ஆட்டையும் வாங்கி அவர் குர்பானை கொடுக்க வேண்டும். வசதி இருக்கிறவர்கள் இன்னும் சில சட்டங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த குர்பானியினுடைய இறைச்சியை பங்கு வைக்கக்கூடிய முறையை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய இறைச்சியை நாம் மூன்றாக பங்கிட்டு அதில் ஒரு பகுதியை நம்முடைய குடும்பத்திற்காக, இன்னொரு பகுதியை ஏழைகளுக்காக, இன்னொரு பகுதியை நம்முடைய உறவினர்களுக்காக வேண்டி நாம் வழங்க வேண்டும். இதுல மாற்றார்களுக்கு குர்பானியினுடைய இறைச்சியினால் கொடுக்கலாமா, கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை, மாறாக இப்படி சொல்கிறது, அந்த குர்பானியினுடைய இறைச்சியை அதன் மூலமாக ஒரு விருந்து ஏற்பாடு செய்து அல்லது உணவு சமைத்து நீங்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் என்று சொல்கிறது. நேரடியாக அந்த குர்பானியினுடைய இறைச்சியை மாற்றார்களுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில விஷயங்களை நாம் ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது குர்பானியை அதனுடைய பிராணிகளுடைய எடை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதனுடைய உயிர் தன்மை, அதனுடைய வயது எப்படி இருக்கணும்னு, ஆடாக இருந்தால் ஒரு ஆண்டு பூர்த்தியாக இருக்கணும், வெள்ளாடாக இருந்தால் ஒரு வயது பூர்த்தியாக இருக்கணும், அல்லது செம்மறி ஆடு அப்படின்னா ஆறு மாத குட்டி தான், ஆனா ஒரு வருடத்திற்கு உண்டான நல்லது புஜா நல்ல பிரகாசனமா இருக்குதுன்னா அந்த செம்மறி ஆட்டை தாராளமாக குர்பானி கொடுக்கலாம், அது ஏற்றது. அதே போல மாடு என்று சொன்னால் இரண்டு வயது, ஒட்டகம் என்று சொன்னால் ஏழு வயது, ஐந்து வயது, இந்த மாடும் ஒட்டகம் இதில் மட்டும்தான் ஏழு பேர் பங்கு சேர்ந்து கொள்ள முடியும். ஏழு பேர் அல்லாத வேறொருவரை பங்கு சேர்த்துக் கொண்டால் ஒட்டுமொத்த குர்பானியும் ஏழு மற்ற ஏழு பேர் மற்ற எல்லா நபர்களுடைய குர்பானியும் பாதிப்பாகிவிடும், சேராமல் சேர்ந்துவிடும், வீணாகிவிடும். ஆக கூட்டு குர்பானி என்று வருகின்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும். இன்றைய காலத்தில் கூட்டு குர்பானி என்பது வணிகமயமாகிவிட்ட ஒரு செயல்பாடு. பிரைவேட்டாக சில பேர் குர்பானியை கொடுக்கிறார்கள், அதாவது அவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா, உதாரணத்திற்கு தனி நபர், எந்த விதமான சங்கமும் இல்லை, எந்த விதமான அமைப்பும் இல்லை, தனி ஒருவராக ஒரு மாட்டை குர்பானை கொடுக்கிறார். அவர் கூட என்ன செய்றாங்க, கூட்டு குர்பானின்னு சொல்லி அவருடைய அவர்கிட்ட என்ன செய்றாங்க, ஒரு ஏழு பேர் பதிவு செய்து அந்த மாட்டை அறுக்கிறார்கள். இவர் செய்யக்கூடிய அந்த விஷயம் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய வியாபாரத்திற்காக வேண்டி செய்கின்றார். தனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று நிர்ணயம் செய்து எல்லா போகத்தினுடைய கைக்கு இவ்வளவு கிடைக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர் குர்பானியை மேற்கொள்கின்றார், கூட்டு குர்பானி அறிவிக்கின்றார். இது போன்ற தனிநபர்கள் அறிவிக்கக்கூடிய கூட்டு குர்பானி திட்டங்களில் யாரும் தயவு செய்து சேர்ந்து விட வேண்டாம். மாறாக ஒரு மதரசாவுடைய நிறுவனம் அறிவிக்கிறது, அல்லது ஒரு பொது சபை, ஒரு பள்ளிவாசனுடைய ஒரு பொது சபை, அல்லது ஒரு சங்கம், அல்லது ஏழைகளுக்கென்றே பிரத்யேகமாக உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது பைத்துல் மாலை நிறுவி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட்டு குர்பானி திட்டத்தை அறிவிக்கிறார்கள், தாராளமாக அவர்களிடத்தை நாம் சேரலாம்,
காரணம் அது குறைவோ அதிகமோ எதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் சேர்ந்து அதில் நாம் சேர்ந்து கொண்டால் அதில் வரக்கூடிய வருமானம், அதில் வரக்கூடிய லாபம், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் மாலுக்கு, அவர்கள் சேவை செய்யக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு, அவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை இருந்தால் தாராளமாக அவர்களிடத்தில் நாம் சேர்த்துக் கொள்ளலாம். தனிநபர் என்று சொன்னால் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து வணிக ரீதியாகவா அல்லது அதனுடைய லாபம் ஏழைகளுக்கு சென்று சேருமா என்பதை யோசித்து அவர்களிடத்தில் நாம் சேரலாம். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது குர்பானி என்பது இந்த உம்மத்திற்கென்றே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த முறையிலே நமக்கு அழகான முறையிலே வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நாளுக்கு முந்தைய நாள் அரப்பாவுடைய நாள், இறை ஒன்பது அரப்பாவுடைய நாள், அன்றைய தினம் நோன்பு வைப்பது என்பது சுண்ணத்தான நடைமுறை என்பதை விளக்கிக் கொள்ளணும். சில பேர் யோசிக்கலாம், சில குடும்பங்களில் பெண்கள் கூட இப்படி சொல்லுவார்கள், ஒரு நோன்பு வைக்கிறது மார்க்கத்துல கூடாதுங்க, ரெண்டு வைக்கணும் அல்லது மூணு வைக்கணும். ஆனா அரப்பாவுடைய நோன்பு என்பது ஒன்றுதான் நடக்கூடிய அரப்பாவுடைய நோன்பு என்பது தினமும் ஒன்றுதான். அது இந்த ஆண்டு என்பது சரியாக ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. சனிக்கிழமை இரவு நாம் தயவு செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைக்கணும். நோன்பு வைப்பது என்பது சுண்ணத்தானவை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அந்த குர்பானி கடமையாக்கப்பட்டதிலிருந்து அவருடைய கடைசி ஆண்டு வரையிலும் கடைசி வருடம் வரையிலும் எல்லா ஆண்டும் அரப்பாவுடைய நோன்பையும் வைத்திருக்கிறார்கள். அதே போல குர்பானியும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அந்த அரப்பாவுடைய பஜ்ரினுடைய நேரம், அதாவது இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பஜ்ரில் இருக்கு, இறை ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், ஞாயிற்றுக்கிழமை பஜ்ரில் இருந்து வியாழக்கிழமை அசர் வரையிலும் சுமார் 23 நேர தொழுகைகளுக்கு நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு என செய்யணும், தத்துவீர அசர்களை ஓத வேண்டும், அல்லாஹ்வுடைய புகழை பாட வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய புகழை பாடணும்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் நாம சொல்லணும்னா ஆதிகள் ஹஜ்ஜில் இருக்கின்ற பொழுது தஸ்பீஹ் அவர்கள் மீது கடமையாகிவிட்டது, அதே போல உலக முஸ்லீம்களின் மீது இந்த தஸ்பீஹ் என்பது கடமையாகிவிட்டது. ஒரு ஆணோ பெண்ணோ அவர் தனியாகவோ அல்லது வீட்டிலேயோ அல்லது கடையிலேயோ அல்லது வியாபாரம் செய்யற இடத்திலேயோ அல்லது ஜமாத்தாகவோ அவர் எப்படி வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். எப்படி தொழுதாலும் தொழுகைக்கு பிறகு பரலான தொழுகைக்கு என்ன செய்யணும்? தஸ்பீஹை சொல்லணும், சொல்லித்தான் ஆகணும். ஒரு முறை சொல்லுவது என்பது கட்டாயம், இரண்டு மூன்று முறை சொல்லுவது என்பது சுன்னத் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நம்ம என்ன செய்யணும்? தக்தீரை சொல்லணும். சில பேர் நாம் பார்க்கிறோம் தொழுகைக்கெல்லாம் வராங்க, நல்லபடியா தொழுகிறாங்க, இந்த தக்தீருடைய விஷயம் தெரியாததன் காரணமாக, அது நமக்கு கடமையா கடமை இல்லையாங்கிற விஷயம் கூட அவர்களுக்கு தெரியாததன் காரணமாக தொழுது முடித்து விட்டு அரைகுறையாக சுவாமியும் ஓதிவிட்டு ஓதி குடித்துவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் இந்த ஐந்து நாட்களுக்கு பெயர் ஐயாமு தக்தீராத்தன் சொல்லுவாங்க, தக்தீர்களுக்கென்றே உண்டான நாள். இந்த நாட்களில் நாம் தக்தீரை சொல்லாமல் வேறு நாட்களில் சொன்னால் அதற்குண்டான முழு நன்மையும் நமக்கு கிடைக்காது. காரணம் இந்த ஐந்து நாட்கள் விசேஷத்திற்குரிய நாள். எனவே இந்த நாட்களில் நாம் அல்லாஹ்வை அதிகமாக புகழ வேண்டும், மீண்டும் மீண்டும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே இந்த மார்க்கம் தக்தீரை இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஆகக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது குர்பானியினுடைய சட்டத்திட்டங்களை ஓரளவு தெரிந்திருக்கின்றனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். தயவு செய்து குர்பானி கொடுப்பவர்கள் அதனுடைய குர்பானியை அறுக்கக்கூடிய முறையையும் அல்லது அறுத்து முடிப்பதற்கு பிறகு அது ரத்தம் சிந்தி வருகின்ற விஷயத்தையும் உங்களுடைய மொபைல்களில் இமேஜ் எடுத்து போட்டோ எடுத்து வெளியில பறக்க வேணாம், போட்டோ எடுக்கவே கூடாது, எடுத்து யாருக்கு காட்டணும்? பார்க்க வேண்டிய வேற பார்த்துட்டேன், வேற யாருக்கு காட்டணும்? போட்டோ எடுத்து மனைவிக்கா மச்சானுக்கா யாருக்கு காட்ட வேண்டும்? காட்டுவதற்கு மார்க்கத்திற்கு இல்லை. அது இன்றைய காலத்திலே மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கின்றனால் நம்முடைய மதச்சடங்கை நம்முடைய தியாகத்தை நாம் செய்கின்ற இந்த பெரிய அமலை அன்றைய தினம் செய்யக்கூடிய மிக உச்சபட்சமான இந்த குர்பானியுடைய அமலை அடுத்தவர்களுக்கு நாம் படம் போட்டு காட்டினால் அதனுடைய முழு நன்மையும் நமக்கு சென்று வராது என்பதை விளக்கிக் கொள்ள வேண்டும், அதனுடைய முழு நன்மையும் நமக்கு கிடைக்காது என்பதை விளக்கிக் கொள்ள வேண்டும். செய்யறது ரப்புக்காக வேண்டிய அவையதோ ரயில பார்த்துட்டு இருக்கிற அவ்வளவுதான்.
அரபங்களுக்கிற்குரியவர்களே, இன்றைய காலத்தின் சூழ்நிலையை கருதியும் மார்க்கம் சொல்லுகின்ற அறிவுறுத்தலின்படியும் குர்பானை கொடுப்பவர்கள் இந்த விஷயங்களெல்லாம் மிக முக்கியமாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்ல வருகின்றேன். அதற்கு அடுத்து இன்னொரு சட்டம் என்ன அப்படின்னா, குர்பானினுடைய தோடு அது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, வெளியில ஜக்காத்தை பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவோட அவர்களுக்கு கொடுக்கலாம். வெளியில ஜக்காத்தை பெறுவதற்கு யாருக்கெல்லாம் தகுதியோ, யாரெல்லாம் வசதி இல்லாதவர்களோ அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இருந்தாலும் மார்க்கம் சில வரைமுறைகளையும் சொல்லி தருகிறது. என்ன வரைமுறை அப்படின்னா, குர்பானிகளுடைய கல்வி நிறுவனங்கள், அதாவது குர்ஆன் ஷரீஃப் நடத்தக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும். இதுதான் அதிகபட்சமான நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். தனிநபருக்கு தருவதை காட்டிலும் அந்த தோலை, குர்பானியினுடைய அந்த இறைச்சி, அந்த தோலை கல்வி சார்ந்த நிறுவனங்கள் குர்ஆன் ஷரீஃபுடைய கல்வியை போதிக்கின்ற இடம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை போதிக்கக்கூடிய இடம், அந்த நிறுவனங்களுக்கு அந்த தோலை தாராளமாக கொடுக்கலாம். பெறுகின்ற அந்த தோலை பெற்றுக்கொள்பவர் அந்த கல்விக்காக வேண்டி மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு பள்ளிவாசலும் மதரசாவும் அட்டாச்சா இருக்கு, நல்ல கவனிங்க, பள்ளிவாசலும் மதரசாவும் அட்டாச்சா இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்க, தோலை பெறுகிறோம், பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த குர்பானியினுடைய தோலை என்ன செய்யறோம், பண்டிகையில இமாமுக்கு சம்பளத்துக்காக வேண்டி அந்த தோலை நம்ம எடுக்கக்கூடாது, தோலுடைய நிதி எடுக்கக்கூடாது. பள்ளிவாசலுடைய வேற இதர தேவைகளுக்காக வேண்டி அதை பயன்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை, எடுப்பது ஹராம். சரி, பள்ளிவாசலுடைய தேவை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும் பெற்றுதானா, அல்லாவுக்காக நம்ம குர்பானி கொடுக்கும், அந்த குர்பானியினுடைய தோலை வரக்கூடிய நிதி எடுத்து அல்லாஹுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லைட்டுக்கோ அல்லது ஃபேனுக்கோ நம்ம செலவு பண்ணா என்ன, அந்த அதிவேதாதித்தனமான புத்தியெல்லாம் நமக்கு வரக்கூடாது. நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகள்தான் பெறுகின்ற அந்த நிதியை பெற்றுக் கொண்டனவர் குர்ஆன் சார்ந்த கல்விக்காக வேண்டி மட்டுமே செலவு செய்ய வேண்டும். வைத்தனும் அனசேக்கணும், குர்ஆனுக்காக வேண்டி அதை செலவழிக்கலாம், அல்லது எந்திர தேவைகளுக்காக வேண்டி குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய பிள்ளைகளுடைய அடிப்படை தேவைகளுக்காக வேண்டி அதை செலவழிக்கலாம். வேற எந்த ஒரு தேவைகளுக்காகவோ அல்லது மதரசாவுடைய கட்டணம் அப்படின்னு சொல்லி கூட அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வழியாசனுடைய கட்டணம்னு சொல்லி கூட அதை யூஸ் பண்ணக்கூடாது. குழந்தைகளுடைய கல்விக்கென்று மட்டுமே நாம் அதை யூஸ் பண்ண வேண்டும், அதை செலவழிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் இந்த குர்பானை பற்றி உண்டான சில தகவல்களை நாம் பார்த்திருக்கின்றோம். சொல்ல வருகின்ற செய்தியில்தான் குர்பானை நமக்கு கடமையாகிவிட்டால் அவைகளை காலந்தால் நாம் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு மீது கடமையாகி விடுகிறது. எனவே யாருக்கெல்லாம் குர்பானை கடமையாகி விட்டதோ அவர்கள் எல்லாம் குர்பானை கொடுப்பதற்கு முன்வாருங்கள். குர்பானை கொடுப்பதால் நாம் ஒரு 10,000 ரூபாய் இழந்து விடுகிறோம் என்று எண்ண வேண்டாம். நம்முடைய குர்பானி இறைவனுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் எல்லாம் ஒட்டுமொத்தமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. 10,000 ரூபாய் நாம் ஒருத்தர் கொடுத்த அந்த பாவம் மறுத்து போயிருவோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் பணியிடுகின்ற பொழுது, குர்பானை கொடுக்கின்ற பொழுது அவருடைய ரத்தம் பூமியில் படுவதற்கு முன்பாகவே அவருடைய அத்துணை பாவங்களையும் மன்னித்து விடுகின்றார். வேற என்ன பாக்கியம் என்று அரபணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரும் அல்லாஹுக்கு பொருத்தமான வழியிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அமலை, அந்த உயர்ந்த அமலாக கருதுகின்ற அந்த குர்பானியை கொடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையும் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரும்